ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது பஞ்ச்மேன் சேனல். இந்த வீடியோவில் இனிமேல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லுவோம். வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு மேட்ச் போவோம், வாங்க பேட்டில் போவோம். நம்ம அதே இடக்கை வச்சு தான் ஆட போகிறேன். பார்ப்போம், ஜெயிக்கிறேன்னா தோகிறேன்னா நீங்களே பாருங்கள். பேட்டில் போ, சீக்கிரம் சீக்கிரம். இந்த வீடியோவில் அவன் நம்ம ஆப்போனண்ட் வந்து பாதியில் ஆஃப்லைன் போயிடுவான். அது நம்மளுக்கு சாகமாக போயிடுச்சு. அதை வச்சு நம்ம ஜெயிச்சிருவோம். எலிக்ஸர் வீணாக கூடாதுன்னு லாக் இறக்குறான், அவனும் இறக்குறான் லாக. எலக்ட்ரோ ரிசார்ட், சூப்பரான கார்டு கைஸ். எலக்ட்ரிக் சார் ஹிட்டன் டெஸ்ட்டில் வச்சுருக்கான். ஸோ சேட், ஹிட்டன் டெஸ்ட்லாம் முடிச்சிடும், ரெண்டே அடியில் முடிச்சிடும். பார்த்தீங்களா, பாமர் போயிட்டுருக்குது. அச்சச்சோ, நைட்டை வச்சு இறக்கிட்டானே. ஓ, எலிக்சர் இதுக்காக தான் சேமிச்சுட்டு இருந்தானா? படி மெகனைட் போயிருவாங்க, தப்பிச்சான். ஓகே, இப்படி போய் அட்டாக் பண்ணிருக்கும்போது பின்னாடி ஸ்கெல்டல் ஆர்மி இறக்குவாங்க. ஆள் லாக் இறக்குனா அவன் டொர்னாடோ வைக்கலான், பிங்க் டவருக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் அவனால் அது முடியலை. இப்போ தான் ஆஃப்லைன் போயிடுவான்னு நினைக்கிறேன். அவனால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, நம்மளை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவனே பின் வாங்கிட்டான். நம்மளை பற்றி நம்மளே பீத்திக்க வேண்டியதாக இருக்கு. சரி, பரவாயில்ல. பாருங்க, பாமர் ரெண்டு குண்டு போடுற அளவுக்கு அமைச்சிருக்கான்னா அவன் ஆஃப்லைன் தான் போயிருக்கான்னு அர்த்தம். இனிலாம் வேலைக்காக தான் எல்லாத்தையும் உள்ளே இறக்கி விட்டேன். 3-7 விக்டரி அடிக்கணும்ல. மெகானைட் போ, டக்குனு போய் அட்டாக் பண்ணு. எஸ், 3-1 விக்டரி. கொக்கரக்கோ கோழியை மட்டும் போட்டு தான் முடியணும் எந்த மேட்சாக இருந்தாலும். ஈஸியாக ஜெயிச்சிட்டேன் பேட்டில். அடுத்த இது போயிட்டேன் மரீனா. ஓகே, இது பிடிச்சிருந்து